ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீ ரேணுகா கொடியரசன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு க்ளீனர் ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒரு லிக்விட். இது வந்துட்டு நம்ம பாத்ரூமுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஃப்ளோர் க்ளீனர் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கம்ஃபோர்ட்டு, டெட்டால், இது மூணும் வந்துட்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மக்கு எடுத்துகிட்டு அதில் டெட்டால் வந்துட்டு ரெண்டு மூடி சேர்த்துக்கிறலாம். டெட்டால் சேர்க்கும்போது அதோடய வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு பாத்ரூம்க்குன்னு சொல்லும்போது டெட்டால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஜெர்ம் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக கம்ஃபோர்ட்டு. நீங்கள் என்ன ப்ராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு வந்துட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீனர். ஃப்ளோர் க்ளீனர் வந்துட்டு நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் இது யூஸ் பண்ணாட்டி ஷாம்பு ஏதாவது கூட சும்மா சேர்த்துக்கோங்க, மைல்டாக முற வரும், அவ்வளோதான். கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கொஞ்சம் பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணது மாதிரி இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். ரொம்ப டைல்யூட் பண்ணிட வேண்டாம், இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்துட்டு நான் ஃபினாயில் சேர்த்துக்கிறேன். லெமன் கிராஸ் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக ஜெல்லி ஃபார்மில் இருக்கிற ஃபெனாயில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும். அந்த ஃபெனாயிலை வந்துட்டு சும்மா டைல்யூட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னுமே வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்கும், நம்மளுக்கு ஜெர்ம் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு சேர்த்துக்கிறலாம். ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு வாட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு லிட்டர் கேன் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1 வீக்குக்கு தாராளமாக வந்துட்டு வரும். இந்த ஃபெனாயில் வந்துட்டு கொஞ்சம் ஜெல்லி ஃபார்ம்லேயே இருக்கும். நம்ம வந்துட்டு இதை தண்ணியில் ஊற்றி நல்லா குலுக்குனா தான் வந்துட்டு மிக்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு இல்லையா. இதோட மூடியில் வந்துட்டு சும்மா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ரவுண்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஊக்க வச்சுட்டு ஹோல் வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம். இதை வந்துட்டு இப்படி மூடிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த லிக்விடை வந்துட்டு 1 வீக்குக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம பாத்ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடலாம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பாத்ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்கணும். இல்லை நாம் ஃப்ரீ டைமில் இருந்தால் கூட போய் அப்பப்போ வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே வந்துட்டு கமகமான ஒரு வாசனையாக இருக்கும். அந்த டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஈரவாடை அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உரத்தில் வந்துட்டு வச்சு விட்டுறேன். அப்போ தான் அப்பப்போ எடுத்து வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.